புதுச்சேரியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. பொருட்களுக்கு பதிலாக நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது. ரேஷன் கடைகளை திறக்கக் கோரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து வந்து 60 மாதத்துக்கு மேலாக மூடப்பட்ட ரேஷன் கடைகளை முதல்ல வந்து திறக்கணும். பொது விநியோக திட்டத்தை நீங்க செயல்படுத்தணும். ஏற்கனவே வந்து இந்த வந்து துறையின் கீழே இருந்த வந்து அரசு சார்பு நிறுவனம் வந்து 100 கோடி வந்து பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் வந்து தப்பு பண்ண எந்த அதிகாரி இருந்தாலும் அவங்க பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கோசம் அந்த கார்பரேஷன் நீங்கள் மூடக்கூடாது. அப்படியே மூடிட்டாலும் எங்களை அதை பற்றி கவலை கிடையாது. சிவில் சப்ளை மூலமாக ஏற்கனவே வந்து எங்களுடைய ரேஷன் கடையில் பணிபுரிந்த ஊழியர்களை அரசு ஊழியர்களாக பாவித்து ஒரு தனி அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பின் கீழே வந்து மத்திய அரசாங்கத்துடைய உணவுப் பொருட்கள்லாம் வழங்கணும். இப்போ அரிசி கொடுக்கணும், கோதுமை கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய உணவுப் பொருட்களை வந்து தரமான பொருட்களை வந்து குறைந்த விலையில் வந்து வழங்குவதற்கு இந்த அரசு உரிய ஒரு முடிவு எடுக்கணும். எது கேட்டாலும் டிபிடி திட்டம்ன்றீங்க. அரிசிக்கு பதில் வந்து பணம் போடுறீங்க. துணிக்கு பதில் என்ன போடுறீங்க? பணம் கொடுக்குறீங்க. இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் பதில் என்ன கொடுக்குறீங்க? பணம் கொடுக்குறீங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கும்போது அதுக்கு என்ன செய்கிறீங்க? பணம் போடல. 5500 ரூபா 2000 சைக்கிளுக்கு 5500 ரூபா பில்லை போட்டு அது மட்டும் வந்து என்னோட சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க. கம்பெனிக்காரங்கிட்ட இருந்து ஓட்ட ஓடிச்சல் சைக்கிள், அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குச்சிகளில் வந்து 1000 ரூபா போடுறாங்க. இந்த திட்டம் என்பது உணவு பாதுகாப்பு சட்டமோ உணவுப் பொருள் வழங்கும் திட்டமோ இந்த ரேஷன் கடைகளை திறப்பதும் இது வந்து வந்து ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான நல்ல திட்டம். இந்த திட்டத்தை வந்து பாழ்படுத்திடக்கூடாது. இந்தியாவிலேயே வந்து எங்கள்கிட்ட ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு மாநிலம் எங்கள்கிட்ட புதுச்சேரி மாநிலம். இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தாத மாநிலம் புதுச்சேரி மாநிலம். இதெல்லாம் வந்து இந்திய அளவில் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு அவமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இதில் வந்து இந்த வந்து ஆளக்கூடிய இந்த அரசு இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து சரியான நடவடிக்கையை மன்னு முதலமைச்சர் எடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மக்களை திரட்டி இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்.